ஹாய், என் பேர் தரணி. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பு எதுக்கு கொண்டாடுறோம்? திருமண பேர் கிடைக்கவும், குழந்தை பேர் கிடைக்கவும், சகல சௌபாகியத்தோடு எல்லோரும் வாழ்க்கை நடத்துறதுக்காக இந்த வரலட்சுமி நோன்பு நடத்துகிறாங்க இல்லையா. இந்த வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோம். நம்ம அந்த வீட்டில் பூஜை முறையில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நான் கலந்துக்கிட்ட முறையில் எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய போன வருஷத்தை பதிவு ஒன்று இருக்குது, அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போனால் மலையாளம் தேவை போயிருக்காங்க. அவர் அந்த சப்தி மட்டன் சத்தை தான் அலர்ஜி மாதிரி சேரலையா படுத்துக்கிட்டாரு. ஆமாம், அலர்ஜி அதையும் போய் பார்த்துட்டு அப்படின்ட்டு சரி இங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் ஆ அப்படிங்களா? அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணா வீட்டில் தான் வரலட்சுமி நோன்பு நடத்துனாங்க. பர்சோஸ் எங்களுக்கு கூப்பிட்றாங்க. அண்ணிதான் வந்து இது நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட, அது மாதிரி எல்லாமே அண்ணிதான் செய்கிறாங்க. அண்ணி நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமா அது செஞ்சுட்டு இருக்கீங்க? 9வது வருஷம் செஞ்சுருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணன் முக்கிய சப்போர்ட். அண்ணா உங்களுக்கு இது ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு. சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி. இல்லை தங்கச்சிக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து நம்ம நன்றி. ஆமாம், எங்களெல்லாம் அண்ணா வந்து தங்கச்சியை தத்துட்டு விட்டாங்க. அதனால எங்கள் எல்லாருக்கும் அவங்களோட நலனுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். எங்களோட நலனுக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. நாங்கள் வருஷம் வருஷம் இதில் வந்து கலந்துக்கிறோம். வச்சு கொடுத்த பொருட்கள் ஒரு ப்ளவுஸ், பிட்டு, பழம், வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், ஒரு மாதுளை பழம், இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது சந்தன குங்குமம் வச்சுருந்தாங்க, கையில் கயிறு கட்டி விட்டுருந்தாங்க.
அங்கே வந்து என்னை யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் எனக்கு நானே ஒரு தடவை வீட்டுக்கு வந்த பின்ன எடுத்துக்கிட்டேன். என்னோடய கால்கள் இப்படிதான் இருக்குது, வயிறு நிறைய நிறைய பலகார சாப்பாடும் மனசு நிறைய நிறைய பக்தியோடு அந்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ இந்த பூஜை முறையை சில வருடங்களாக அவங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு மாதம் முன்னாடியிருந்து விரதமாக இருந்து இதை வந்து செஞ்சிட்டு வராங்க. இன்றைக்கி சாயந்தரத்தில் 6 மணி வரைக்கும் இந்த பூஜையில் இருந்துட்டு தான் விரதம் வந்து முடிக்க போகிறாங்க. இந்த வருஷம் அவங்க பொண்ணும் சேர்ந்து விரதம் இருக்காங்க. இதில் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க வந்து இதே மாதிரி வரலட்சுமி நோம்பு எடுக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் ஒவ்வொரு வருஷமும் நான் போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம். இந்த வருஷம் என்னோட நீங்களும் சேர்ந்து வந்து அந்த காட்சி பாருங்கள். செம ஜோரா இருக்கு, அதுவும் பாரு கால் நீட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க சாமி. அவங்க யார் மேடம் உட்காரலாம். இது அலங்காரம் பண்ணி தரது யார் கவிதா? பிரகாஷ். மலர் வீட்டில் சொன்னா கேட்டா சாயந்தரம் இந்த கோயில் கலங்கரம் பண்ணிருப்பேனா? அழக பண்ணிருக்கா அந்த சாமி வந்து. புடவை வச்சு குடுத்துச்சா? நீ எடுத்து புடவை. என்ன புடவை? சாமி கட்டி. சாமி கட்டி இருக்குது. இந்த சாமி கால் நீட்டி போட்டு ஜம்முன்னு ஜோரா உட்காந்துருக்காங்க. எப்படி போன தடவை அது வச்சு கொடுத்தது விட்டு அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு புடவை வச்சு கொடுத்தா, இந்த வருஷம் எனக்கு அவ வச்சு சிம்பிளா முடிச்சுட்டாளா? ஆமா. வந்துச்சா? வந்து சாப்பிட்டுச்சா? இந்த சுவாமிகளை தரிசனம் பண்ண வர எல்லாருமே அவங்க அவங்க உண்டான பூ பழம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு போறது வழக்கம். இல்ல ஓரளவுக்கு புரிஞ்சுதா? எடுத்து போடலாம். வச்சு கொடுக்கற பொருட்கள் துண்டு பூவு வளையல் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே. தேங்க்யூ கவிதா, பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீங்க நல்லா இருக்கணும் என்னோட ஆசீர்வாதத்தோட. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.